கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உங்களை மிகவும் அன்போடு இது நான் இந்த சாயந்தர பைபிள் ஸ்டடியிலே வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் நம்ம கடந்த ஒரு சில வாரங்களாக நாம் ஹீப்ரூஸுக்கு அந்த புக்கை வந்து நம்ம தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் கர்த்தருடைய கிருபையில் நம்ம வந்து ஹீப்ரூனுடைய முக்கியத்துவம் அந்த ஹீப்ரூ கிறிஸ்டியன்ஸ் என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் பெர்சிக்யூஷன்ஸ் உடனே அவர்கள் பழைய வாழ்க்கைக்கு திரும்பி போயிடலாம் பழைய ஜுடாயுசத்துக்குள்ளார போயிடலாம் அப்போ நம்மளுக்கு உபத்திரமம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினைத்துக்கொண்டு அவங்க வழி விலகி போகிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது ஆவியானவரால் ஏவப்பட்டு ஒரு பரிசுத்த ஒரு நல்ல தேவ மனுஷர் எழுதின புஸ்தகம்தான் இந்த ஹீப்ரூ புஸ்தகம் இதில் உள்ள முக்கியமான காரியம் இயேசு எல்லாவற்றிலும் உயர்ந்தவராக இருக்கிறார் அப்படி சொல்லி அந்த ஹீப்ரூ கிறிஸ்டியன்ஸுக்கு இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் கம்பேர் பண்ணி அவங்களுக்கு விளக்கணுமோ அதுபோல அவரை விளக்கி அவ்வளவு சுப்பீரியரானவர் அப்படின்னு சொல்லிட்டு நாம் அவரை விசுவாசிக்கிறதுலையும் ரொம்ப அப்போ அப்பதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் வெற்றியான ஓட்டத்தை ஓட முடியும் அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்தை எழுதுனாங்க நம்ம வந்து போன வாரம் ஹீப்ரூவுக்கு எழுதின புத்தகம் மூன்றாவது அதிகாரத்தில் பன்னெண்டாவது வசனத்தில் ஒரு பேஸாக ஒரு விளக்கத்தை கொடுத்து விட்டு நம்ம அப்படியே அதோட முடித்தோம் நான் இன்னைக்கு ஹீப்ரூ சாப்டர்லேருந்து திரும்பவும் ஸ்டார்ட் பண்றேன் சகோதரரே ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் ஒரு வார்னிங் அட்மானிஷன் அப்படின்னு சொல்லிட்டேன் கடினப்படுத்தாத ஏழாவது வசனம் சொல்லுது இந்த வசனம் சொல்லுது நீ எச்சரிக்கையாக இருக்கணும்ப்பான்னு சொல்லுது என் அருமையான பிள்ளைகள ஏன் ஒரு எச்சரிக்கையாக இருக்க சொல்ல சொல்றாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த இஸ்ரேவேல் ஜனங்கள் அவர்கள் வனாந்திரத்தில் நடத்தி வரும்போது ப்ராமிஸ் லேண்ட் போறதுக்கு அவங்க பயந்துகிட்டு அவங்க ரொம்ப அவிசுவாசத்தில் நிறைய காரியங்கள் செய்யும்போது ஆண்டவர் கோபப்பட்டு தன்னுடைய கோபத்தில் ஆணையிட்டு இனி நீ இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் சொன்னதை நம்ம பார்த்தோம் அப்போ அதனால இன்னைக்கு ஹீப்ரூ கிறிஸ்டியன்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்குது ஒரு பயத்தினால ஒரு போராட்டம் இருக்குதா பிரச்சனை இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம பழைய வாழ்க்கைக்கே போயிடலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு இதை ஒரு எச்சரிக்கையாக அவர் அந்த சம்பவத்தை வனாந்திரத்தில் நடந்ததை சுட்டி காட்டி அவர் எழுதுகிறார் அப்போ அதில் நம்ம பார்த்தோம் வழிவிலகு எக்ஸ்கியூஸ் மீ வழி விலகுவதற்கு ஏதுவான அப்படின்னா டேர்னிங் அவே ஃப்ரம் காட்வேஸ் அப்படின்னு அர்த்தம் அப்போ நீங்க ஒரு வழியில் போயிட்டே இருக்கிறீங்க திடீர்னு வழி விலகி நீங்க அப்படியே போயிடுறீங்க அப்படிங்கிறது அப்ப அந்த வழி விலகுவதற்கு ஏதுவான ஒரு இருதயம் ஏன் வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்குறோம் அப்போ டூ அப்ஜெக்டிவ்ஸ் கொடுத்துருக்குறாங்க இருதயம் எப்படி இருக்குதான் பொல்லாததாகவும் இருக்குது அதுக்கு மேலே இன்னொரு அஜெக்டிவ் கொடுத்து அவங்க சொல்றாங்க எப்படி இருக்குன்னா ஏன் பொல்லாததா போச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரைமரி ரீசன் அன்பிலீவிங் அட்டிட்யூட்ஸ் அன்பிலீவிங் மைண்ட் ஒரு அவிசுவாசமுள்ள ஒரு இருதயம் அப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கறோம் என்ன அருமையான பிள்ளைங்கள இன்னைக்கு நம்ம ஒரு சில காரியங்களை இன்னும் கொஞ்சம் நிதானத்தோட கருத்தர் நம்மளுக்கு தியானிக்க உதவி செய்வாராக நம்பர்ஸ் பதினாலாவது அதிகாரத்தில் திரும்பி நம்ம போய் ஒரு சில வசனங்களை இன்னைக்கு படித்து நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம் நம்பர்ஸ் ஏ பி அவேர் ஆஃப் அன்பிலிவிங் ஈவில் ஹார்ட் ஒரு அன்பிலீவிங் ஹார்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் ஒரு ஐந்து காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அன்பா ஒரு அன்பிலிவிங் ஹார்ட் நிறைய இருக்கலாம் நம்ம இன்னைக்கு அஞ்சு பார்க்கலாம் அந்த அஞ்சில் நம்ம ஏதாவது இருந்தால் கூட நம்ம இன்னைக்கு திருந்ததுக்கு கருத்தர் தாமே உதவி செய்வாராக அப்போ அவங்களுடைய முள்ள இறுதியை பார்த்து ஆண்டவர் ஒரு மோசிக்கிட்ட சொல்ற வசனம் தான் நம்பர்ஸ் ஃபோர்டீனில் வர்ஸ் லெவன் அப்படிங்கிற காரியம் அதில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சுட்டு நம்ம அப்படியே தொடர்ந்து பார்க்கலாம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஃபோர்டீன் லெவனில் கர்த்தர் மோசியை நோக்கி எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள் தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாது இருப்பார்கள் பாவத்தை குறித்து பேசலை மற்ற காரியங்கள்லாம் பேச்சு பேசலை அல்டிமேட்டாக ஒரு வேர்டை தான் இங்கே பிதாவாகிய தேவன் யூஸ் பண்ணுறாரு அவசுவாசம் அப்படின்னு சொல்லுகிறத பார்க்குறோம் என் அருமையான பிள்ளைகளை நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்பர்ஸ் பதிமூணாவது அதிகார தொடக்கத்தில் அவர் சில ஸ்பைஸை காணான் தேசத்துக்கு அனுப்பி வேவு பார்க்க சொல்கிறாரு யார் பிதா வாகிய தேவன் தான் சொல்கிறாரு அதை மோசையை கீழ்ப்படைஞ்சு ரெண்டு குரூப்பாக அனுப்புகிறாரு பத்து நபர்கள் கொண்ட குழுக்கள் ஒருத்தவங்க போகிறாங்க ரெண்டு பேர் கொண்ட குழுக்கள் போகிறாங்க இந்த ரெண்டு பேர் கொண்டு வந்த குழுக்கள் வந்து யார் அப்படின்னா காலேபும் யோசுவாவும் மீதி பத்து பேர் இன்னொரு குரூப் அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்க இப்போ என்ன ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டில் ஒரு அன்பிலீவிங் ஹார்ட்டுக்குரிய ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க முடியும் முதல் காரியம் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா த ராங் ஃபோக்கஸ் ஒரு மனிதனுக்கு ஏன் அவனுக்கு வந்து அன்பிலை ஹார்ட் எப்படி இருக்குதுன்னா நீங்கள் நல்லா பார்த்துக்கலாம் அவன் எதை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாதோ தவறான காரியத்தில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க நம்மளுக்கு ஒரு வேளை இன்றைக்கி ஒரு அந்த மாதிரி ஒரு இருதம் இருந்துச்சுன்னா நம்மளுடைய கவனத்தை அதில் ஆண்டவர் நம்மளுக்கு சரி பண்ணணும் இல்லையா அப்போ அவங்க கண் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறத பார்க்குறோம் பன்னெண்டு பேர் அனுப்புறாரு பத்து பேர் ஒரு குழு ரெண்டு பேர் ஒரு குழு நாற்பது நாள் உலாவி திரும்பி சில எல்லாம் கொண்டு வர்றாங்க நம்பர்ஸ் பதிமூணாவது அதிகாரத்தில் பதினெட்டு முதல் இருபத்தைந்து நான் முதல் பாயிண்ட்டுக்கு சொல்றேன் இருக்குது எப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி நான் படிக்கிறேன் பாருங்க ரோம் அதாவது நம்பர்ஸ் பதிமூணுல இருபத்தி ஏழுலேருந்து இருபத்தி ஒன்பது அவர்கள் மோஸ்டையை நோக்கி நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம் அது பாலும் தேனுகிற ஓடும் ஓடுகிற தேசம்தான் இது அதனுடைய கனி அப்படின்னு சொல்கிறாங்க இருபத்தெட்டில் ஆனாலும் அப்படின்னு சொல்லி தேர் ஃபோர் ஈவந்தோ அப்படிங்கிறான் எப்படி ஈவந்தோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள் பட்டணங்கள் அரணைப்பானவைகள் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது அங்கே ஏனோக்கின் குமாரரையும் கண்டோம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் திரும்ப சொல்லுது அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள் ஏத்தியரும் எபுஷியரும் மெமோரியரும் மலை நாட்டில் குடியிருக்கிறார்கள் காணாணியர் கடல் அருகேயும் யோர்தான் நண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள் அப்படின்னு சொல்லுறோம் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் நான் திரும்பவும் சொல்கிறேன் நம்ம திரும்ப மெதுவாக தான் ஒரு சில வசனங்களை படித்து படித்து நம்ம சில காரியங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம் இப்போ இருபத்தேலருந்து இருபத்தொம்போது நீங்கள் பாருங்க என்னன்னு சொல்கிறாங்க பலவான் அப்படின்னு சொல்கிறான் இல்லைங்களா அடுத்து என்ன சொல்கிறான் ஆரப்பானவைகளாம் அந்த மதில்கள்லாம் என்ன இவர் தான் கூலி வேலைக்கு போய் கட்டிட்டு வந்தது மாதிரி பார்த்து சொல்கிறாரு எப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்களா தம்பிங்களா அடுத்து இன்னொன்று சொல்கிறான் பாருங்க அவன் அங்கே ஏனோக்கின் குமாரரை கண்டோம் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து ஒரு ஒரு மாதிரியான எப்படி ஒரு ராட்சச வம்சம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார்கள் இவன் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்கிறான் பாருங்கள் நானூறு வருஷம் எங்கேயோ அடிமை மாதிரி இருந்தாலும் பல ஹிஸ்டரி தெரிஞ்சு வச்சுருக்கிறான் இதெல்லாம் அவங்களுக்கு தெரியுது இன்னொன்று சொல்கிறான் சவுத்து சைடு அமெல்ஏ இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஈத்தியர்கள் எபூசியர்கள் எல்லாரும் அந்த மவுண்டைன் பகுதியில் இருக்காங்க காணானியர்கள் கடல் பகுதியில் இருக்கிறாங்க இவங்களெல்லாம் சொல்லிவிட்டு அவங்களுடைய காரியங்கள் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துக்கொள்ளுங்க இங்கே தான் நான் இன்னொரு வசனங்களை படிக்க போகிறேன் முப்பத்தொன்றுல இந்த முப்பத்தி மூணு நம்பர்ஸ் தேர்ட்டீனில் அவனோடு கூட போய் வந்த மனிதரோ அப்படின்னு சொல்லி அவருங்க வந்து சொல்கிறாங்க அவனோடு கூட போய் வந்த மனிதரோ நாம் போய் அந்த ஜனத்தோட எதிர்க்க நம்மால் கூடாது அடுத்து சொன்னாங்க பலவான்கள்னு சொன்னது கூட தப்பு இல்லை ஒருத்தன் ஒரு ஸ்ட்ராங் மசில்ஸ் உள்ளவனை பார்த்து நல்ல ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸுன்னு சொல்கிறது தப்பு இல்லை ஆனால் அவனை என்னால் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்கிறது தான் நம்மளுடைய ஒரு தப்பாக இருக்குது அதுதான் ராங் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்ல முடியும் என்ன பண்ணுறாங்க என்ன அவர்களோடு என்னது அவ எதிர்க்க நம்மால் கூடாது அப்படின்னா இயேசு கடவுளை சேர்த்துக்கவே இல்லை தேவனை சேர்த்துக்களை பார்த்திங்களா அப்பா எகிப்துலேருந்து மொத முதல்ல ரெட்சியை புழக்கும் போதே பெரிய அற்புதத்தை செஞ்சு விட்டார் என்ன சொல்கிறீங்க அந்த காலகட்டத்தில் ஈஜிப்சியனுடைய ப படைகள் மாதிரி உலகத்தில் சிறந்தது கிடையாது எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் ஆண்டவர் அக்னி க அந்த ரோல் அந்த அக்கினி அந்த அந்த ரதம்லாம் கலண்டு உருளைகள்லாம் கலண்டு விழுந்து சமுத்திரத்தில் அமைக்க போட்டு விட்டாரு சமுத்திரத்தை வழிபலர்ந்து வழி உண்டாக்கி கொடுத்து விட்டார் பயங்கரமான ஒரு அற்புதம் என்ன சொல்கிறீங்க அவ்வளவு பெரிய இராணுவத்தை ஆண்டவர் காலி பண்ணதை பார்த்தான் அதுக்கும் பெரிய இராணுவம் இவங்க கண்டிப்பாக கிடையவே கிடையாது அன்னைக்கு உதவுனவரு இன்னைக்கு என் கூட வந்து உதவ மாட்டார்னு உனக்கு யார் சொன்னது அப்ப அன்னைக்கு நீ சண்டை போடல அப்ப இன்னைக்கு நீ சண்டை போடுற லெவலுக்கு வளர்ந்துட்டியா நம்மால் எதிர்க்க கூடாது அப்படிங்கிறான் எப்படி போகுது பார்த்தீங்களா என் அருமையான பிள்ளைகளை இன்னைக்கு நான் ஏன் இது ஒரு முக்கியமான காரியம் நான் ஏன் சொல்ல வரேன்னா நீங்கள் நல்லா பார்க்கணும் நீங்கள் வளர்றேன் அப்படின்னு சொல்கிறீங்க பாருங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதில் அதிக ஆபத்தான செயல்களும் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு நல்லா கவனித்து கொள்ளணும் எல்லாருமே வளர்கிறோம் நல்லா வளர்கிறோம் ஆனால் நீங்கள் வளர்றத மாத்திரம் பார்த்த அப்படின்னா நீ சீக்கிரமாக கீழே விழுந்துருவேன் அவன் தான் விழுந்தான் அப்பா நீ வளரும் போது உங்க கூட களை சல களை வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்போ நம்ம வீட்டை சுற்றி வேலி ஓரத்தில் நம்ம வேலிகளை அடைக்கணும் வேலிகளை அடைக்கணும் வேலியில் அடிச்சிட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுறீங்களா இல்லைங்க வடதனை செய்து மழை பெய்து பனி பெய்து அதில் தண்ணியை பெற்று அது வளருது ஆனால் நீ அப்படி செய்யலையாப்பா அப்படி செய்யலையே வீட்டில் நம்ம அப்படி செய்யலையே எடுக்கிறோம் போய் கத்திரிக்கோவில் எடுத்துக்கிட்டு அது ரோட்டில் போகிறவனை கீரிடக்கூடாது என்ன கீரிடக்கூடாது செய்கிறோமா இல்லையா வளருதுன்னு அப்படியே விட்றது இல்லையே இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் நான் பார்க்கிறேன் இந்த மாதிரி அந்த என்ன அப்படின்னா இது ஒரு வகையான பெருமையில் கொண்டு போய் விடும் என் அருமையான பிள்ளைகளை நம்ம பிள்ளைங்க நீங்க ஆனால் இதை ஆராய்ந்து பார்க்கணும் இது பண்ணிக்கும் போது எனக்கு அப்படி தான் தோணுச்சுங்க நான் அதை தியானிக்கும் போது என்னுடைய ஹிரயத்தில் அந்த ஒரு எண்ணங்கள் வந்தது ஏன் அப்படின்னா எல்லோருமே வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கிறோம் வளர்ந்து வளரும் போது வளரக்கூடாத செலவும் வளர தான் செய்யுது ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் இருக்கணும் நீங்கள் அதை கொள்ளணும் அன்னைக்கு நீங்கள் சும்மா இருப்பீர்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் எத்தனை பிறப்பாக யுத்தம் பண்ணிட்டு வந்தேன் கிடையாது இல்லைங்களா ஆனால் இன்றைக்கி அவன் நம்மால் எதிர்த்து இருக்கக்கூடாது இன்றைக்கி என்னால் சமாளிக்க முடியும் நான் சொல்ல வரேன் எனக்கு எத்தனை வயசு இருந்தாலும் சரி உங்களுக்கும் எத்தனை வயசு இருந்தாலும் சரி நீங்கள் மூச்சு விட்றதுக்கு கர்த்தர் தேவை நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் எனக்கு அருமையான பிள்ளையே நான் பியூர் ஜிம்முக்கு போகிறதுனாலேயோ டோட்டல் ஜிம்முக்கு போகிறதுனாலேயோ நான் எனக்கு எல்லா மசில்ஸ் வேணால் பில்ட் ஆகலாம் அதை வச்சு அடுத்தவன் ஜெயிக்க முடியும்னு நினைக்காத இன்றைக்கி நிறைய பிள்ளைங்க கிறிஸ்தவர்கள் ஏன் நீங்கள் அது மாதிரி இருக்கும்போது என்ன அப்படின்னா முதல்ல உங்களுக்கு சமாதானம் போயிடும் உங்களை சுற்றி உள்ளவங்களுக்கு சமாதானத்தை உங்களையும் அறியாமல் நீங்கள் கெடுக்க ஆரம்பிச்சுருவீங்க அதுதான் நீங்கள் செஞ்சாங்க எத்தனை பேருடைய சமாதானத்தை உங்களுக்கு கெடுத்து விட்டாங்க தெரியுமா அந்த ரிப்போர்ட்டில் ஒழுங்காக இருக்கிறவனை நீங்கள் விட்டான்ல அவன் பத்து பேர் போய் மீதி உள்ளமே ரைட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டாச்சும் உட்காந்துருப்பான் இவன் எல்லாரையும் கலங்க அடிச்சு விட்டுட்டாங்க என் அருமையான பிள்ளைகளை இது முக்கியமானது உன்னுடைய ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்கணும் நீ வளரும் போது தேவையில்லாதது கண்டிப்பாக வளரவே செய்யும் வளரவே இருக்காதுன்னு சொல்லிடாத எல்லாம் எனக்கும் உண்டு உங்களுக்கும் உண்டு அதை தான் நான் சொல்ல வரேன் நான் கர்த்தரோடு அப்படியாக்கும் கர்த்தரோடு இப்படியாக்கும் அவர் முன்ன மின்ன நான் பின்ன எல்லாம் இருக்கட்டும் அப்பா அதோட ஒன்று வேறு எதுவும் ஒன்று வளர்ந்துக்கிட்டே இருக்கும்ப்பா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் புரியுதுங்களாப்பா எனக்கு இந்த வார்த்தை தான் பண்ணிச்சு நம்மால் கூடாது என்னையாது எத்தனை பேர்ப்பா பா நீ தாக்கிட்டு வந்த ஒன்றும் கிடையாது இல்லைங்களாப்பா அந்த வார்த்தையை பார்த்தீங்களா என் அன்பு பிள்ளைகள எப்படி பண்ணுறா நம்மால் கூடாது அவர்கள் நம்மை பார்க்கலும் பலவான்கள் முப்பத்தி ரெண்டு நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பச்சிக்கிற தேசம் இது ஓவர் இமேஜினேஷன் ஓவர் இமேஜினேஷன் பயத்தில் நம்ம சொல்ல பயத்தில் புலம்புறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பயத்தில் புலம்புறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இது ஒரு வகையான அன்பிலீஃபிங் காரியம் எல்லா பிலீஃப்னா நல்லா ஏங் வச்சுக்கலுங்க ஒரு உண்மையான சத்தியமான காரியத்தை நீங்கள் நம்புகிறீங்க ஏதோ ஒன்று நம்பலை சூப்பர்ஸ்டிஷியஸ் காரியம் கிடையாது புரியுதுங்களா நீங்கள் ஏதோ இல்லாததுக்கு பே இல்லாததை நீங்கள் நம்புறதில்ல அதுக்கு பேர் விசுவாசமே கிடையாது இருக்கிறதே நீங்கள் பார்க்கல இன்னும் அதை அடையலை ஸ்டில் யூ ஆர் பிலீவிங் தட் அதுக்கு பேர் தான் பிலீஃப் புரியுதுங்களா இங்கே ஒரு சமாச்சாரம் அப்படி இல்லவே இல்லை அன்பிலீவிங் ஹார்ட் இப்படி தான் பண்ணும் தேவையில்லாததெல்லாம் நம்ம ஆரம்பிக்கும் புரிஞ்சுக்கிட்டீங்களாப்பா என்ன சொல்கிறாங்க பட்சிக்கிற தேசம் அப்புறம் எப்படி அவ்வளோ பேர் அங்கே இன்னும் உயிரோட இருந்துக்கிட்டு இருக்கா நீ தானே லிஸ்ட்டு கொடுத்த கடல் ஓரத்தில் காணானியாக இருக்கான் மலையில் எமோரியர் இருக்கான் ஏத்தியர்கள் இருக்காங்க பூசியர் நீ தானேப்பா சொன்னேன் ஏனோக்கு புத்தரெல்லாம் அங்கே தானேப்பா இருக்கிறாங்கண்ணா பச்சைக்கணும்னா அவனை பச்சைத்துக்கணும்ல அந்த தேசம் நல்ல தேசம் தானே கனியெல்லாம் நீ தானே கொண்டு வந்த பார்த்து கொள்ளுங்க அன்பிலிங் ராங் ஃபோக்கஸ் இருக்குது பார்த்தீங்களா அடுத்து என்ன பண்ணுறாங்க அதில் கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள் இவங்களோட கொஞ்சம் உயரமாக இருந்திருப்பாங்களாக்கும் வச்சுக்கலாம் ரைட்டு முப்பத்தி மூணு அங்கே ராட்சத பிறவியான ஏனோக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம் நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளியை போல இருந்தோம் ஏ அப்பா எப்படி இன்னொன்று இது நான் உங்களுக்கு திரும்பவும் நான் உங்களுக்கு சொல்ல முடியும் ஆண்டவருடைய பிள்ளைங்களை ரச்சித்த பிறகு நான் தூள் தூசி துரும்பு இந்த மாதிரிலாம் பண்ணி அலட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது புரியுதுங்களா நான் தூசியாக இருந்தேன் சிறுமியாக இருந்தேன் எளியவனாக இருந்தேன் குப்பை மொட்டில் இருந்தேன் என்னை தூக்கி எடுத்தார் அப்படித்தான் சொல்ல முடியும் தான் உண்மை அதுதான் உண்மை புரியுதுங்களா இதுக்கு நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுனீங்கன்னா நீங்கள் ஒரு அன்பிலிவிங் ஹார்ட்டோடு தான் வாழ்கிறீங்க அப்படின்னு சொல்ல சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பை மட்டுந்தான் உயர்த்தியிருக்காரு அவன பிரபுக்களோடு பந்தியிருக்க பண்ணியிருக்கிறாரு அவர் என்ன செஞ்சிட்டாரு ஒரு காலத்தில் தான் இருந்தேன் உலகத்தில் அது உண்மை ஆனால் இன்னைக்கு அது உண்மை கிடையாது இன்னைக்கு என்ன கருத்தர் எந்த ஸ்தானத்தில் வச்சிருக்கிறாரு அதுதான் உண்மை புரியுதுங்களா வெட்டுக்கிளிய போல இருந்தோம் இப்படியாப்பா என் சொந்த சம்பத்துன்னு சொல்லி கூட்டிட்டு வர்றாரு இவன் வெட்டுக்கிளிங்கிறான் நீ என் சொந்த ஜனம் அப்படிங்கிறாரு நீ எனக்கு பிரியமான ஜனங்கிறாரு இவனை என்னப்பா நீ என் பொக்கிஷோங்கிறாரு அப்படித்தானப்பா இவனை வச்சிருக்கிறாரு எங்கப்பா என்ன தங்க தங்கம் பொண்ணுங்கிறாரு நான் சொல்கிறேன் நான் மண் குடங்கிறேன் இது என்னது இது இது ரொம்ப முரட்டாட்டம் இல்லையா தம்பிமா இது ரொம்ப ப தவறான ப பார்வை இல்லையா இது வந்து நீங்கள் உலகத்தை அப்பனே நம்மளை இப்போ பொறுத்து கொள்ள மாட்டாங்க அந்த சராசரன் படைத்த பிதாவாகிய தேவனுக்கு விரோதமாக நம்ம இப்படி பேசும்போது தட் ஷோஸ் தட் அவர் அன் ராங் ஃபோக்கஸ் இன் அவர் லைஃப் என் அருமையான பிள்ளைகளை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க அவர் சொல்கிறான் எங்கள் பார்வைக்கு உன் பார்வை ரொம்ப கெட்டு போயிடுச்சு இல்லை நான் ரொம்ப இதுங்க ரொம்ப இதுங்க அப்படியெல்லாம் சொல்லாதப்பா உன் ஆண்டவர் எவ்வளோ உயர்த்தி வச்சுருக்கிறாரு உன்னதங்களில் இயேசுக்குள்ளார ஆசீர்வாதங்களை சுதந்திரம்படி உயர்த்தி வச்சுட்டாரு இதுக்கு மேலே அவரே ஒன்றை டப் பண்ண முடியாது அந்தளவுக்கு ஆவிக்குடி ஆசீர்வாதங்களை நம்மளை வச்சுருக்கிறாங்க இல்லைங்களா எவ்வளோ ஒரு பெரிய ஆசீர்வாதம் இவன் நான் வெட்டிக்கிளி போல இருக்கிறேங்களாப்பா நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் ம் அடுத்து அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தான் அவன் எவனாச்சு சொன்னானா அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம்னு என்னமோ சொல்லிட்டு வந்த மாதிரி கான்வர்சேஷன் பண்ண மாதிரிலாம் சொல்கிறாங்க என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள் தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரப்புவார்கள் வென்னெவர் யூ சே சம்திங் வென்னவர் யூ ஃபோக்கஸ் ஆன் ராங் ஏரியாஸ் என்ன தெரியுமா நீ ஒரு துர்ச்செய்தியை பரப்புகிறவனா இருக்கிற அப்பா நீங்களும் நான் நற்செய்தியை பரப்புறாளப்பா ஒரு ஆமையன் சொல்லலாமா அப்பா தீயும் நானும் நற்செய்தி பரப்புகிறாள் துர்ச்செய்தி பரப்புறதுக்கு உங்களே என்ன ஆண்டவர் ரிச்சத்துக்கு கூப்பிடலப்பா என்ன சொல்லியிருக்கணும் பார்வோன்ற ரதங்களையே என் கருத்தர் காலி பண்ணார் வாங்க மோச போயிட்டு வரோம் ரொம்ப நீங்கள் டிலே பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும் எப்படி என்ன மாதிரி ஒரு ராங் ஃபோக்கஸ் இருக்குது பார்த்திங்களா ஏன்னா அருமையான பிள்ளைகளை இன்றைக்கி நிறைய இன்றைக்கி நீங்கள் நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க நம்ம இருக்கிறோம் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் இருதயத்தில் ஏற்பட வேண்டிய சரியான மாற்றங்கள் அந்த ஒரு கிறிஸ்தவனுக்கு ஏற்படலைன்னா இப்படி தான் வரும் ஒரு கோவார்டைஸ் ஆட்டிடியூடுன்னு சொல்லுவோம் ஒரு கோழைத்தனமான மனப்பான்மை கோளை 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 யாருக்கு என்ன வேணாலும் ஆயிரும் எனக்கு அது ஆயிடக்கூடாதுங்கிறது இது இது தான் கோலை நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க கோழைத்தனம் கடவுள் கர்த்தருடைய காரணம் எவ்வளோ முன்னாடி எப்படி இருக்குது மேகஸ்தம்பம் பின்னாடி அக்னி ஸ்தம்பமாக இரவு அவர் வந்து பாதுகாத்து அவங்க எப்படி ஆண்டவர் நடத்தி கொண்டு இருக்கிறாரு இவங்களுக்கு எவ்வளோ ஒரு கோலத்தனமாக இருக்கு இன்னொன்று ஃபெயின்ட் ஹார்ட்டட்னஸ் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா அப்படியே ஒரு காரியங்களை ராங்காக ஃபோக்கஸ் பண்ணி ஆஆஆ இவன் அப்படியே அது நடந்தே முடிஞ்சிடுச்சுங்கிற மாதிரியான ஒரு மனப்பான்மை உடையவர்கள் எப்படி சில பேரை பார்த்துருக்கீங்களா இப்போ போய் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வருவான் ஒரு இப்போ ஒரு ஆளை பார்க்க டாக்டர் கூட அந்த வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டார் அவ்வளோதான் பிரதர் அவ்வளோதான் அப்படின்ட்டுருவாங்க ஃபெயிண்ட்டு கார்டு இவருக்கு ஃபெயின்ட்டு கார்த்து புரியுதுங்களா நம்மளுக்கு ஆண்டவர் தெரிவித்து நம்ம ஒரு சில காரியங்களை பார்த்து சொல்கிறது வேறு என் ஃபெயிண்ட் ஹார்ட்டில் நான் அப்படி சொல்லக்கூடாது புரியுதுங்களாப்பா அதுதான் நான் சொல்ல வரேன் ஒரு சில சூழ்நிலைகள் நம்மளுக்கு தெரியும் ஒரு சில பேருக்கு இப்படி இருக்குது அப்படின்ட்டு நான் அதை வந்து தவறாக சொல்லலை ஃபெயிண்ட் ஹார்ட்டட்னஸ் என்ன அப்படின்னா திஸ் ஆர் ஆல் த ராங் ஃபோக்கஸ் எங்கேனா கர்த்தர் காமிக்கிற ஏரியாவில் ஃபோக்கஸ் பண்ணாமல் பண்ணும்போது இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறது என் அருமையான பிள்ளைகளை ஏன் ராங் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கர்த்தரோட பலமுள்ள ஏரியா எங்கேயாவது இருக்குதான்னு நீ தேடி பார்க்குற எப்படிப்பா எப்படி இருக்குது தானே சொல்கிறீங்க நீங்கள் நம்மளால் மேற்கொள்ளக்கூடாது அப்போது கூட கர்த்தர் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறது மாதிரி தான் என்ன சொல்கிறீங்க அப்போ உங்கள் கூட க நம்மளோட கருத்தர் இருக்காரு மேற்கொண்டுடலான்னு சொல்ல முடியலை பாருங்க ஸோ இந்த மாதிரிலாம் பல பல காரியங்கள் எப்படி இருக்குது இந்த மாதிரி இருக்குது அப்ப கர்த்தர் நான் உனக்கு அந்த தேசத்தை கொடுப்பேன் சுதந்தரிக்கு போறீங்க நான் தான் உங்களுக்கு கொடுக்க போறேன்னு சொன்னேன் வசனத்தை அவர்கள் நம்பாம வசனத்தை ஃபோக்கஸ் பண்ணலை அவங்க உள்ள ஃபேக்ட்ஸ புரியுதுங்களாப்பா இது ஒரு நாளும் ரிப்போர்ட் ராங் ஃபோக்கஸ் கொடுக்குறாங்க என் அருமையான பிள்ளைகளை இதனால என்ன ஆயிடுச்சு மீதி உள்ள ஆறு லட்சம் புருஷர்களுக்கும் கதி கலங்கிருச்சு எப்படி இருப்போம் கதி கலங்கிட்டாங்க பத்து பேர் மெஜாரிட்டியாக சொல்கிறானே அதே மாதிரி நம்ம ஊரில் எப்பயுமே அப்படி தானே ஆ எப்பயுமே மெஜாரிட்டி இன்றைக்கி கிறிஸ்டியன் இதிலே எல்லாம் ஓட்டு போட்டு மெஜாரிட்டி வருது எப்படி இருக்கும் சாப்பா நீங்களே பார்த்தீங்களா அப்படியெல்லாம் அந்த ஓட்டு போட்டு எடுத்து இந்த மாதிரிலாம் பண்ணி மெஜாரிட்டியெல்லாம் கிறிஸ்டியன் கிங்டத்தில் ஒர்க்கே ஆகாது நல்லா தெரிந்து கொள்ளுங்கள் அல்ல சொல்லலாமா ஆவியானவர் யாரை தெரிந்து கொள்வார் ஆவியானவர் நடத்துகிற காரியம் அதில் ஒருத்தன் நம்பினாலும் அவனை நடத்தி கொண்டு போயிருவார் அவ்வளோதான் வெரி சிம்பிள் ஏன்னா நீங்களும் நான் இதை பாருங்க ரெண்டாவது காரியம் ஒன்று இருக்குது ராங் கன்ஃபஷன் ராங் ஃபோக்கஸ் ஃபஸ்ட்டு சொன்னேன் ரெண்டாவது ஒரு பாயிண்ட் ஏன் எப்படி ஒரு அன்பிலீவிங் ஹார்ட் இருக்குன்னா ராங் கன்ஃபஷன் வாயை துறந்தான்னு வச்சுக்கொள்ளுங்களேன் பாவ விட மோசமான அறிக்கை மாதிரி வந்துக்கிட்டு இருக்கும் எல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் நம்மளுடைய விசுவாசத்தையும் கெடுத்து விடுறது மாதிரியான ஆகிடும் புரியுதுங்களாப்பா என்ன அருமையான பிள்ளைகளை இவர்கள் எப்படி சொல்கிறாங்க நம்பர்ஸ் ஃபோர்டீன் ஒன் டூ த்ரீ நீங்கள் பாருங்கள் இது ரொம்ப முக்கியம் நான் வந்து ஏற்கனவே ஒரு சில வசனங்களை பார்த்துருப்போம் ப்ளீஸ் பேர் வித் மீ இன் வித் பேஷன்ஸ் ஆட்டிடியூடு ஏன்னா ஒரு சில வஸ் வார்த்தைகளை நம்ம கொஞ்சம் கொடுத்து கவனிக்கும் போது நம்ம அந்த தவறுகளை செய்யாமல் இருக்கிற கருத்தை நம்மளை காத்துக்கொள்வாராக லோ யாம் ராங் கன்ஃபூஷன் ராங் ஃபோக்கஸ் லீட்ஸ் டு confession numbers 14 1 2 3 அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரல்ட்டு புலமினார்கள் துர்சேதி வந்திருச்சா ரெண்டு பேர் போகலாம் போய் முடிச்சறலாம் அவங்க கதைய அப்படிን சொல்றாங்க அந்த ரெண்டு பேர் சத்தமே மரல யாரும் கேட்கல இப்போ சபையார் எல்லாரும் எப்படியான கூக்குரல்ட்டு புலமினார்கள் ஜனங்கள் அண்ட் ராமும் அழுதಿಕೊಂಡிருந்தார்கள் ஏ அப்பா என்ன சொல்கிறீங்க ரெண்டாவது வசனம் இஸ்ரேவேல் புத்திரர் எல்லோரும் மோசேக்கும் ஆர்வனுக்கும் விரோதமாக என்ன ஆகுது பாருங்க முறுமுறுக்க தொடங்கிடுறாங்க முறுமுறுப்பு வந்துடும் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் அன்பிலீஃப் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களை கர்த்தர் முறுமுறுக்க வச்சிடும் இது ரொம்ப ஆபத்தான ஒரு செயல் என்ன அருமையான பிள்ளைகளை என்ன சொல்கிறாங்க சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி எகிப்து தேசத்தில் செத்து போனமானால் நலமாயிருக்கும் இந்த பயல்வொலை என்னங்க பண்ணுறது இந்த பயல்வலை என்ன பண்ணுறது நானூற்றி முப்பது மருஷம் குக்கம் உட்காந்து அடிமைத்தனத்தில் விட்டுட்டு ஆண்டவர் அவங்க கூக்குரில் கேட்டு மன இறங்கி ஒரு மனுஷனை கொடுத்து மோசை மூலிமா ஆண்டவர் வழி நடத்தி கொண்டு வந்தால் எப்படி போனால் இட் இஸ் ஸோ குட் ஃபார்ஸ் இஃப் யூ வுட் ஹவ் பீன் டெட் ஆன் ஈஜிப்ட் அப்படின்னா எப்படி இருக்கும் சில பேர் கிறிஸ்தவர்கள் ரச்சிக்கப்பட்டிருப்பான் ஆனால் பாவத்திலே தான் சாகணும்னு வாழுவான் பார்த்துருக்குறீங்களா பாவத்திலே தான் சாகணும் உலகத்தை அனுபவிச்சே செத்தரணும் இந்த மாதிரி தான் ஒரு உலகம் அவங்களுக்கு ஏன் அப்படின்னா விசுவாசத்தில் ஆண்டவர் காட்டுற இதில் போகிறதுக்கு பயமாகவே இருக்கும் எங்கே இதை விட்டுட்டா எதை எதை விட்டுட்டு என்ன ஆற்றுல ஒரு காலில் சேத்துல ஒரு காலன்னு நம்ம ஊரில் சொல்லுவாங்கல்ல நான் சொல்கிறேன் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இதை எழுதி வச்சுக்கொள்ளுங்க விட வேண்டியதை விடாமல் நீங்கள் பிடிக்க வேண்டியதை பிடிக்கவே முடியாது நீ ரொம்ப ஸ்மார்ட்டுன்னு நினச்சிக்கிட்டு மாற்றம் வாழ்ந்துடாதீங்க நீங்கள் விட வேண்டியதை விடாமல் நீங்கள் பிடிக்க வேண்டிய காரியத்தை கருத்தர் பிடிக்க வைக்கவே மாட்டார் அது வழுக்கு மர மாதிரி வலிக்கிட்டே வந்துடும் கொஞ்சம் கவனமாக நம்ம இருந்து கொள்ளும் எப்படி சொல்கிறாங்க பாருங்களேன் அவன் டு த எக்ஸ்ட்ரீம் என்ன சொல்கிறான் அவன் வாழ்க்கையே அங்கே முடிஞ்சிருந்தாலும் நல்லா இருக்கும்னா இது எப்படி இருக்கும் எவ்வளோ பெரிய அற்புதங்கள் அதிசயங்கள்லாம் செஞ்சு கொண்டு வந்தால் அவங்க சொல்கிறாங்க சொத்து போனால் இந்த வனாந்தரத்தில் நாங்கள் சொத்தாலும் நலம் இந்த இடத்துல ஏதாச்சும் நாங்கள் செத்துக்கிறோம் இதுக்கு மேலே ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டேங்கிறான் அவ்வளோதான் ராங் கன்ஃபன் நான் சொல்கிறேன் அப்பா ஒரு சில வார்த்தைகள் எண்ணத்தில் கூட அவிசுவாசம் வந்துவிட்டால் கூட கொஞ்சம் வாயை மூடிக்கொள்ளுங்கள் தயவு செய்து ஆண்டவரே உடனே மண்டிட்டு ஜெபம் பண்ணிடுற ஆண்டவரே நீங்கள் சொன்னதுக்கு விரோதமாக நான்லாம் நிறையா பண்ணியிருக்கேன் எனக்குலாம் வந்துருக்குது சார் நீங்கள் நினைக்காதீங்க நான் அப்படி பண்றதுனால எனக்கெல்லாம் வரலன்னு சில சூழ்நிலைகள் எனக்கு எண்ணத்தை கொண்டு வந்திருக்குது அவிசுவாசக்குரிய எண்ணத்தோம் ஆனால் உடனே நான் கண்ணீரோடு ஜெபம் பண்ணிடுவேன் ஆண்டவரே இப்படி உங்கள் வசனத்துக்கு விரோதமாக நான் எண்ணிட்டேன் என்னை மன்னிங்க இனி இந்த மாதிரி காரியம் வராதபடி என்னை காத்து கொள்ளுங்க வரும்போது நான் விசுவாசத்தோடு அறிக்கை செய்து வாழ எனக்கு உதவி செய்யுங்க ஆமேன்னு சொல்லலாமா வரும் வி ஆர் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் நான் ஏன் செஞ்சேன்னு கேட்கல இட் இஸ் ஆல் அபவுட் கண்டினியூங் கண்டினியூயிங் இன் த ராங் திங்ஸ் அதுதான் இங்கே ரொம்ப 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 பெரிய தப்பு இவங்க என்ன சொல்கிறாங்க இவங்க முடிவே பண்ணிட்டான் பார்த்தீங்களா தம் செத்து போனான் நல்லா இந்த வனாந்திரத்தில் செத்து போன்ற ரெண்டு வாட்டி வந்துருச்சு வச்சுக்கிறாரு வேட்டு ஆண்டவர் பின்னாடி அவனுக்கு எப்படி மூணாவது வருஷம் எப்படி சொல்லுது நாங்கள் பட்டயத்தால் மடியும் மடியும் படிக்கும் எங்கள் பெஞ்சாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும் படிக்கும் கர்த்தர் எங்களை தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன ஏணானியர்கள் கூட போனா போதுன்னு உள்ள விட்டா கூட இவனுங்க எப்படி அறிக்கை பண்றாங்கன்னு பார்த்துக் கொள்ளுங்கப்பா பட்டயத்துல நாங்க மடியறதுக்கா எங்களை கொண்டு வந்தீங்க அப்படி இப்படின்லாம் சொல்லு எவ்வளவு விளக்கி பேசுறான் பாருங்க நான் சொல்றேன் பாருங்க அப்பா ஒரு பேட்டிங்க ரொம்ப விலக்கி பேசாத எப்போயுமே இன்னும் தெரிஞ்சிருச்சு தானே அதனுடைய இன்டென்ஸ் தெரிஞ்சிருச்சு தானே அவங்க மோசமான ஆள் எவ்வளோ மோசமான ஆளுன்னு புக்கெல்லாம் எழுதாதீங்க மோசமான ஆள்னால் முடிஞ்சு போச்சு அதுக்கு மேலே நீங்கள் வந்து விளாவரிக்க வேண்டிய அவசியம் இல்லை புரியுதுங்களா எப்படி சொல்கிறது இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன எகிப்துக்கு திரும்ப போகிறதே எங்களுக்கு உத்தமம் அப்போ இவங்க புத்தி புறம் எங்கே இருக்குது பார்த்திங்களா சில பேர் வருவாங்க சபைக்கு வருவான் ரெண்டு வாரம் வருவான் செய்தி கேட்பான் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோளுங்க போயிடுவான் பார்த்துருக்குறீங்களா நீங்கள் அது மாதிரி பார்த்துருக்குறீங்களா ஏன்னா இவங்களுக்கு எங்கே போனாலும் இவங்க இருதயம் அந்த இருதயம் பொல்லாத இருதயம் நான் சொல் வசனத்தை கண்டு ஒரு மனுஷன் விலகி ஓடனான்னு வச்சுக்கொள்ளுங்களேன் அது டஃப்பாக இருக்குது கடின்மின்னமாக இருக்குது எல் எதுவாக இருந்தாலும் உன் இருதயம் சரியில்லைப்பா நல்லா யாங்க வச்சுக்கொள்ளுங்க உன் இருதயம் எகிப்தில் இருக்குது இதுதான் உண்மை யார் பிரசங்கம் பண்ணாலும் சரி வசனம் உன்னை வந்து அடித்து நொறுக்குதோ தடவி கொடுக்குதோ என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம் ஆனால் தேவ வசனம் இல்லாமல் இருந்தால் வேறு விஷயம் ஆனால் வசனம் உங்களுக்கு தேவ வசனம் வரும்போது ஐயோ நம்ம பழசுக்கே போகலான்னு நினைக்கக்கூடாது என் அருமையான பிள்ளைகளை இந்த ஜனங்கள் அப்படி நினைக்கிறாங்க ஆண்டோடைய வசனம் இந்த பக்கம் போ கிராஸ் பண்ணு அப்படிங்குது நான் ஏற்றுக்கு போகிறேங்கிறான் திரும்பி செங்கடலாம் ஐயா எப்படி கிராஸ் பண்ண போகிறாரு இப்படியே ஏதாவது கீட்டு கண்டுபிடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் ஏ அப்பா ரொம்ப மோசம் இல்லைங்களா இவ்வளவு அற்புதங்கள் அடையாளங்களோடு நடத்தி வந்த ஜனம் வேற எந்த ஜனமுமே இல்லைன்னு வேதம் சொல்லுதுங்க இவ்வளவு அதிசயங்களை செய்து வந்த ஜனம் வேற யாருமே இல்லை அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அப்போ திரும்பி போகிறதேனாலும் எங்களுக்கு உத்தமம் அப்புற்ட்டுங்கிறாங்க அதுதான் ரைட்டான வழிங்கிறான் எப்படி இருக்கு பாருங்க இவ்வளவு பொல்லாது ராங் கன்ஃபஷன் மத்தேயுல டுவெல்த்து சாப்டர் தேர்ட்டி ஃபோர் சொல்லுது ஒருவனுடைய இருதயத்தின் நிறைவு நாள் வாய் பேசுவேன் ஓ ஹயத்தில் என்ன நிறைஞ்சிருக்கோ அதுதான் பேசுவேன் நீங்கள் சாரி பிரதர்னு அப்புறமா கேட்டுக்கலாம் ஆனால் அது உங்கள் ஹிருயத்துலேருந்து வந்துருச்சா மைண்டுலேருந்து வந்துருச்சா அது உங்களுக்கு தான் தெரியும் ஆனால் வேதம் சொல்லுது ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு ஓ இருதயம் எதில் நிறைஞ்சிருக்கிறோ அதுதான் அதிகமாக பேசிக்கிட்டே இருப்பேன் என்ன சொல்கிறீங்க அவிசுவாசத்தில் நிறைஞ்சிருக்குதா அதுதான் வரும் இல்லை விஸ்வாச வார்த்தைகளுக்குள்ளார உங்களை நிரப்பி வச்சா அதுதான் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அல்ல சொல்லலாமா என்ன அருமையான பிள்ளைகளை ரொம்பவும் எயிட்டீன் டுவெண்ட்டி ஒன் சொல்லுது ப்ராவ்ஸ் எயிட்டீன் டுவெண்ட்டி ஒன் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் எப்படி சொல்லுது பார்த்தீங்களாப்பா நம்ம பேசுகிற வார்த்தைக்கு அவ்வளவு ஆண்டவர் மதிப்பு கொடுத்து வச்சிருக்கிறார் எப்படி மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அதில் பிரியப்படுகிறவள் அதன் கனியை புசிப்பார்கள் ஏன்னா மரணத்துக்கு எதுவாக மாதிரி பேசுனீங்களா அது உன்னுடைய கனியும் கிடைக்கும் அதுதான் அங்கே சொல்ல வர்றது ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைகளை நீங்கள் பேசுறீங்களா அதனுடைய கனியை நீ புசிப்பே அப்படிங்கிறாரு அதுதான் இங்கே முக்கியமானது என் அருமையான பிள்ளைகள் இந்த இடத்துல நீங்கள் ஏன் ஒரு ராங் கன்ஃபர்ஷன் வருது அப்படின்னா முறுமுறுக்கிற அதாவது இந்த ராங் ஃபோக்கஸ் உள்ளவன் அவனால் பேசாமல் இருக்க முடியாது ஏன்னா அதை வெளிக்கொண்டு கொண்டு முடியும் அவன் ஃபோக்கஸ் எல்லாம் இருதயத்தில் நிறைஞ்சிருக்காது வார்த்தையாக வரணும் முறுமுறு முறுமுறுப்பார்கள் அவர்கள் நீங்கள் பார்த்தீங்களா ஏன் ஆண்டவரே அப்படி செய்கிறீங்க ஏன் ஆண்டவரே அப்படி செய்கிறீங்க ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு ஆண்டவரே இந்த காரியத்தை இப்படி செய்கிறீங்களே கடந்து போகிறதுக்கு எனக்கு உதவி செய்யும் புரியுதுங்களா அப்படி நம்ம படும் வந்து முறுமுறுக்க முடியாது முறுமுறுத்திங்கன்னா நீங்கள் அந்த காரியத்திற்கு நீங்கள் ஒத்துக்கொள்ளலைன்னு அர்த்தம் அவ்வளோதான் அந்த காரியம் உங்களுக்கு பிடிக்கலே அர்த்தம் அதுக்கு தானே முறுமுறுப்பு வரும் மர்மர் அதுக்கு தானே வரப்போகுது உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைங்க இருக்கிறாங்க அம்மா இந்த வீட்டை கூட்டுமா ஹால் அப்படி அப்படின்னா முறுமுறுப்பு இதுக்கு வேறு தான் வாயெல்லாம் துறக்கலாம் அப்படின்னாவே முறுமுறுப்பு வந்துடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம் ஏன்னா அந்த காரியம் உனக்கு பிடிக்கல அர்த்தம் அதனால் முறுமுறுக்கிறேன் அது வந்து வருது சவுண்டாக வாயில் வேறு மாதிரி வந்துடுது என் அருமையான இவங்க அங்கே செய்கிறாங்க எப்படி செய்கிறாங்க எழுபத்தில் செத்தால் நல்லாயிருக்கும் இந்த மனாந்தரத்தில் செத்தால் நல்லாயிருக்கும் எழுபத்துக்கு போனால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுதான் உத்தமம் அப்படின்னு சொல்கிறாங்க என் அருமையான பிள்ளைகளை ரொம்ப பொல்லாத பயிலுவாங்க அவங்க இது எவ்வளோ ரொம்ப மோசமான காரியம் இல்லை மர்மரிங் ஆட்டிடியூட் அப்போ ரெண்டாவது காரியம் நான் உங்களுக்கு அன்பா சொன்னதே இட் இஸ் அ ராங் கன்ஃபஷன் ராங் ஃபோக்கஸ் லீட்ஸ் டு ராங் கன்ஃபஷன் நல்ல ஞாபகம் ஏற்றுக்கொள்ளுங்கள் மூணாவது அன்பிலீவிங் ஹார்ட்டுக்கு என்ன ராங் டெசிஷன் எடுப்பாங்க தே வில் டேக் த ராங் டெசிஷன் இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் ஏன் ராங்கு 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 ராங்காகவே எடுக்கிறான் காட் இஸ் ரைட் பட் காட்ஸ் சில்ட்ரன்ஸ் ஆர் ஆல்வேஸ் ராங் இது எப்படி இருக்குது காட்ஸ் சைல்டு இஸ் ராங் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் நம்ம சிரிச்சுட்டு சொல்கிறோம் ஆண்டவருக்கு தான் ரொம்ப மனது துக்கமாக இருக்கும் இந்த ஜனங்கள் அப்படிதான் ராங் டெசிஷன் எடுத்துக்கிறான் ஐயோ எங்களுக்கு அடக்குமுறையை பொறுக்க முடியலன்னு கதர்னா எங்களுக்கு விடுதலை கொடுங்கன்னு கதறலை ஆனால் அவன் நினைப்பதற்கும் மேலாக ஆண்டவர் அவனுக்கு விடுதலை கொடுத்து கொண்டு வந்தார் ஹிஸ் பிளான் ஆண்டவர் டெசிஷன் எடுத்து அவனை வெளியில் கொண்டு வர்றாரு எகிப்திலேருந்து இன்னைக்கு இவன் டெசிஷன் எடுக்கிறான் ஐ வில் கோ பேக் டு அப்போ அன்பிலீவிங் என்ன சொல்லணும்னா இட் கான்ட்ராடேட்ஸ் த டெசிஷன் ஆஃப் காட் இது ரொம்ப முக்கியம் அவர் பிலீஃபை எதிர்பார்க்குறாரு நீ அன்பிலீஃபில் முடிவெடுக்கிற அன்பு அவிஸ்வாசம் அதுதான் இந்த ஜனங்கள் எடுக்கிற ராங் டெசிஷன் திரும்பி ஃபோர்த்து வருஷம் அதில் படிக்கிறேன் பாருங்க தேர்ட் வருஷம் நான் ஏற்கனவே படித்தேன் எகிப்துக்கு போயிடலாம் அங்கேயே செத்தரலாம் இல்லை இந்த வனாந்திரத்தில் செத்தரலாம்னு சொல்லிட்டு நாலாவது வசனம் நம்பர்ஸ் ஃபோர்டீன் ஃபோர் பின்பு அவர்கள் நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு நல்லா பார்த்துக்கொள்ளுங்கம்மா எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா என்ன மாதிரி டெசிஷன் எடுத்தால் பார்த்தீங்களா அப்படின்னா நம்மளுக்கு ஒரு தலைவனா எங்களுக்கு இப்போ தேவன் தலைவனாக வேணாம் தேவன் நியமித்தவங்க தலைவனாக வானா இப்படி தான் அவங்களுடைய இது இதுவரைக்கும் யார் லீட் பண்ணது மோசஸ் அண்ட் ஆரோன் இல்லைங்களா ஆனால் இப்போ அவன் ஒரு டெசிஷன் எடுக்கிறான் நோ 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 அப்படின்னு சொல்லி என் அருமையான பிள்ளைகளை ஏன் ராங் டெசிஷன் எடுக்கிறாங்கன்னா இவனுக்கு ஒரு ஆட்டிடியூட் இருக்குது கம்ப்ளைனிங் ஆட்டிடியூடு நீங்கள் எந்த வழியில் கொண்டு போனாலும் குறையை சொல்லுவார்கள் இது ரொம்ப ரொம்ப தான் குறை கண்டுபிடித்து அதை ஒத்துக்கொள்ளாமல் நான் அந்த வழியில் வரமாட்டேன்னு சொல்கிறாரு நீ இந்த வழியில் போகிறேங்க எவ்வளவு குறை இருக்குது தெரியுமா எவ்வளோ இது பாயம் அப்படியெல்லாம் சொல்லிவிட்டு அவங்க வேறு வழி ராங் டெசிஷன் எடுப்பாங்க தே டிசைடு இவர்கள் அப்படி ஆட்கள் என் அருமையான பிள்ளைகளை எவ்வளோ ஒரு மோசமானது பாருங்கள் இது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு டைம்லாம் கிடையாது நிறையா பழகியிருக்காங்க எக்ஸோடஸ் ஃபோர்டீன் டுவெல் பாருங்களேன் முத முதல்ல ஆண்டவர் அவங்கள கொண்டு வரும்போதே அப்படி தான் பண்ணுறாரு நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா சொல்லியிருக்கிறாங்க அவர்கள் இவங்க மோஸ்டர்ஸுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க நாங்கள் வனாந்தரத்தில் சாகிறதை பார்க்கணும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாக இருக்குமே என்றார்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா என் அருமையான பிள்ளை ரொம்ப ஒரு இது சிக்ஸ்டீன் த்ரீ எக்ஸோட சிக்ஸ்டீன் த்ரீ படிங்களாம் நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையானால் செத்து போனால் தேவலை முதலே ஆரம்பிச்சிருக்காங்க நாங்கள் செத்து போகிறதுக்கு ரெடி என்று இல்லைங்களா இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினால் கொள்ளும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வடாந்திரத்தில் அழைத்து வந்தீர்களே என்று அவருடைய சொன்னார்கள் ரெண்டாவது வசனத்தினுடைய கடைசி வார்த்தை பார்த்தீங்கன்னா அதே எக்ஸோட சிக்ஸ்டீனில் முறுமுறுத்துன்னு போட்டிருக்கோம் முறுமுறுத்து சொன்ன வார்த்தைகள் அப்புடின்னா எக்ஸோடஸ் ஃபோர்டீன் சிக்ஸ்டீனில் டூ ஒன் த்ரீ ரெண்டையும் சேர்த்து எழுதி கொள்ளுங்கள் முருமுறுத்து கம்ப்ளைனிங் ஆட்டிடியூடு அருமையான பிள்ளைகள் இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணவே முடியாது லார்ட் ப்ளீஸ் ஹெல்ப் மீன்னு கேட்கலாம் ஒய் யூ அல்லவ் திஸ் லார்டு ஒய் அல்லவ் யூ அலோ திஸ் சுட்சுவேஷன் டு மீ கேட்கலாம் ஏன்னா அவர் வழக்கம் சொன்னார்ன்னா புரிஞ்சுக்கலாம் என்ன சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் ஒரு டெசிஷன் எடுத்து ஆண்டவருக்கு விரோதமாக செய்ய முடியாது இதை இந்த ஜனங்கள் செய்கிறாங்க மூன்று காரியங்கள் சொல்லுங்கள் அப்போது இது ரொம்ப மோசமான ஒரு காரியம் வி கேன் ஆஸ் பட் கேன் நாட் கம்ப்ளைன் அப்படின்னு சொல்லுவாங்க நைன்டீன் த்ரீல ஒரு வசனம் சொல்லுது மனுஷனுடைய மதியினம் அவன் வழியை தாறுமாறாக்கும் என்றாலும் அவன் மனம் கர்த்தருக்கு விரோதமாய் தாங்கள் அடையும் எப்படி சொல்லுது பார்த்தீங்களா மனுஷனுடைய மதியினம் அவன் வழியை தாறுமாறாக்கிறோம் என்றாலும் அவன் மனம் கர்த்தருக்கு விரோதமாய் தாங்கள் அடையும் கர்த்தருக்கு விரோதமாகவே அவன் அந்த மாதிரி டெசிஷன் எடுத்து செய்யக்கூடியவனாய் காணப்படுது அப்போ மூணு காரியங்களை பார்த்தோம் நாலாவது இது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு ஏன் பார்வைக்கு ஃபெயிலிங் டு ரெக்ககனைஸ் காட்ஸ் வேஸ் தேவனுடைய வழியை அறிந்து கொள்ளுவதற்கு அவங்க தவற விடுகிற ஒரு இருப்பாங்க தேவனுடைய வழியை அறிந்து கொள்வதில் அவர்கள் தவறி விடுவார்கள் இவருங்க அன்பிலீவிங் ஹார்ட் இப்படி தான் இருக்கும் அவனுக்கு அதில் ஒரு பெரிய குழப்பம் வந்துக்கிட்டே இருக்கும் என் அருமையான பிள்ளை இது வந்து ஏன் இப்படி இருக்குன்னா இதுக்கு முக்கியமான ஒரு எண்ண காரணம் என்னன்னா செல்ஃபிஷ் ஆட்டிடியூட் இவங்களுக்கு இருக்கும் செல்ஃபிஷ் ஆட்டிடியூடு என்ன அப்படின்னா இவன் நினைக்கிற மாதிரியே கர்த்தர் கிரியை செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆள் இவர்கள்தான் தேவனுடைய வழியை அவர்கள் அறிந்து கொள்ள முடியாமல் போயிடுவாங்க தவறிடுவாங்க நான் நினைக்கிற மாதிரி ஆண்டவர் சுகம் கொடுக்கணும் நான் நினைக்கிற மாதிரி ஆண்டவர் எனக்கு ப்ரொமோஷன் கொடுக்கணும் நான் நினைக்கிற மாதிரி ஆண்டவர் என்னை உயர்த்தணும் இப்படியே நம்ம இருக்கிறோம் பார்த்தீங்களா நோ இப்படிலாம் இல்லையே அப்படியெல்லாம் செய்யணும்னு அவசியமே இல்லை நம்ம ஆண்டவருக்கு ஆலோசனை கொடுக்குற அளவுக்கு நம்ம இன்றைக்கி வளர்ந்துருக்குறோம் வளரவும் முடியாது அருமையான பிள்ளைகளை நீங்களும் நான் இந்த ஜனங்கள் அந்த மாதிரி ஜனங்கள் அன்பிலீவிங் ஹார்ட்டுக்கு நாலாவது ஒரு பரிமாண காரணம் எப்படி இருக்கும் அப்படின்னா தே ஃபெயில் இல்லைனா தே ரெஃப்யூஸ் டு ரெக்கக்னைஸ் காட்ஸ் வேஸ் தேவனுடைய வழிகளை அறிந்து கொள்வதற்கு எப்பயுமே தங்களை மறுத்து வாழ்ந்து கொண்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நான் இதற்கு ஒரு வசனம் சொல்கிறேன் பாருங்கள் ப்ராஸ் பதினாலு பன்னெண்டு நான் இதை படிக்கிறேன் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு அதன் முடிவோ மரண வழிகள் எப்பா செமத்தியாக இருக்கும் உனக்கு தோணும் சூப்பர் வழி அப்படின்ட்டு இருக்கும் ஆனால் வேதம் கன்க்ளூட் பண்ணது அது கர்த்தர் மூலியமாக உங்களுக்கு தோணாததுனால அது ஜீவ வழியாக இருக்கவே முடியாது ரெண்டு வழி தான் உண்டு என்ன வழி ஜீவ வழி ஒன்று இருக்குது மரண வழி ஒன்று இருக்குது அவ்வளோதானே இருக்குது அவ்வளோதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் உனக்கு முன்பாய் ஜீவனுக்குரிய வழியையும் மரணத்துக்கு போகிற வழியை நான் வைக்கிறேன் நீ சூஸ் பண்ண ஐ வாண்ட் யூ டு சூஸ் த பாத் ஆஃப் லைஃப் அதையும் ஆண்டவர் டியூட்டரான உபாமத்தில் தன்னோட பிள்ளைகளுக்கு அன்பாக சொல்லுகிறத நீங்கள் நான் பார்க்க முடியும் என்ன அருமையான பிள்ளை இங்கே அவர் சொல்ற மனுஷனுக்கு செம்மையாக தோணும் நான் இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்கிறேன் உங்களுக்கு செம்மையாக தோணுதாப்பா அது ஓன் மூலமாக மாத்திரம் தான் தோணுச்சுன்னா கண்டிப்பாக அப்படியே ஒரு கும்பிடு போட்டு அந்த வழியை விட்டுருந்தேன் வேணாம் கரெக்ட் கத்தர் உங்களுக்கு சொல்லி அது உங்கள் ஹயத்தில் தோணுச்சுன்னா பிடிச்சிட்டு நடந்துருங்க வேறு ஒன்றுமே பிரச்சனை இல்லை அது ரொம்ப கஷ்டமான வழியாக இருந்தாலும் நோ ப்ராப்ளம் என்ன சொல்கிறீங்கப்பா ஏன்னா அது மரண வழி அல்ல கருத்தர் காமிக்கிற வழி அது ஜீவனுக்குரிய வழி நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க ஆனால் எனக்கு மாத்திரம் என் ஹயத்தில் சக்குன்னு தோணி இந்த மாதிரி வருது வித்வுட் த ப்ராமிட்டிங் ஆஃப் த ஹோல் இஸ்ஃபுட் கன்ஃபர்மேஷன் ஆஃப் காட்ஸ் வேர்டு இப்படி பண்ணும்போது அது சொல்லுது செமத்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் மரண வழியை கொண்டு போய் விட்டுரும் நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க என் அருமையான நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வாழ்க்கையில நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம் உலக காரியங்கள்லையும் பார்க்கலாம் ஆவிக்குரிய காரியங்களையும் நீங்கள் பார்க்க முடியும் ஜனங்கள் நிறைய தங்களுக்கு செம்மையாக தோன்ற வழின்னு நினச்சி போய் அவர்கள் ஜீவனுக்கு இல்லை வழிகளில் போகாமல் போயிட்டாங்க இன்றைக்கி என் அருமையான பிள்ளைகளை இன்றைக்கி அப்படி தான் இந்த ஜனம் இஸ்தரவல் ஜனம் இருக்குது ஃபெயிலிங் டு ரெக்கக்னைஸ் இட் இஸ் வெரி ராங் இட் இஸ் வெரி பேட் உங்களுக்கு அது பிடிக்காததாக கூட இருக்கலாம் பட் டோன்ட் ஃபெயில் டு ரெக்கக்னைஸ் காட்ஸ் வைஸ் என்ன என்ற என்னை இவ்வளவு பாடுகளுக்குள்ளார நடத்தணுமா எனக்கு பிடிக்கலை என்னால் ஒத்துக்கொள்ள முடியல இப்படி கூட இருந்துட்டு போட்டோம் பட் டோன்ட் ரெஃப்யூஸ் டு ரெக்கக்னைஸ் தட் ஹெல்ப் காட் டு கிவ் த ஸ்ட்ரென்த் டு வாக் இன் தட் பாத் அந்த பாதையில் அப்படி தான் நீங்களும் நானும் வளர முடியும் இங்கே வேதம் சொல்லுது எஸ்ஏஆர் சிக்ஸ்டி சிக்ஸ் த்ரீ இதை படிங்க இன்னொன்று சூப்பர் வெட்டுகிறவன் மனுஷனை கொள்ளுகிறவனாகவும் ஆட்டை பழியிடுகிறவன் நாயை கழுத்தறுக்கிறவனாகவும் காணிக்கையை படைக்கிறவன் பன்றி ரத்தத்தை படைக்கிறவனாகவும் தூபம் காட்டுகிறவன் விக்கிரகத்தை ஸ்தோத்தரிக்கிறவனாகவும் இருக்கிறான் இவர்கள் தங்கள் வழிகளையே தெரிந்து கொள்ளுகிறார்கள் எப்படி இருக்கிறான் தங்கள் வழிகளையே தெரிந்து கொள்கிறான் என்ன இதை ரொம்ப லேசா உற்றக்கூடாது நீங்க பாருங்க மாட்டை வெட்டுறான் ஆனால் அவனுடைய எண்ணம் எப்படி இன்னொரு கான்சிக்வன்சஸ் அதனுடைய மனுஷனையும் கொள்கிற அளவுக்கு அவனுடைய வழி இருக்குது அப்படிங்கிறான் அவன் சொல்கிறான் நான் மாட்டை வெட்டுற மாதிரி செம்மையான வழி அப்படிங்கிற மாதிரி ஆனால் அது எங்கே போயிட்டு போய் முடியுது அப்படின்னா ஏன்னா அவன் தெரிந்து கொண்ட வழி மாட்டை கொட்டுற வழி அது எங்கேனா மரண வழியில் கொண்டு போய் விடுது எங்கே வருதுனா ஒரு மனுஷனை கொலை செய்கிற அளவுக்கு அவனுடைய எண்ணங்களை மாற்றுது அதுதான் இங்கே நீங்களும் நான் கற்றுக்கொள்ளணும் அடுத்து சொல்லுது என்னது ஆட்டை பழகிடவும் நாயை கழுத்த இருக்கணும் காணிக்கையை படைக்கிறவும் பன்னிரத்த பன்றிரத்தத்தை படைக்கிறவன் இப்படி நீங்கள் பார்க்க முடியும் அப்போ அவர்கள் தங்கள் வழிகளையே தெரிந்து கொள்ளுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறான் அதையும் பண்ணிட்டு இதையும் பண்ணுறான் அப்படின்னா இது செம்மையான வழிதான் இதில் ஒன்றும் தப்பு இல்லை இன்றைக்கி நிறைய பேரை பார்த்துருக்கீங்களா கிருஷ்ண அதில் ஒன்றும் தப்பு இல்லை பிரதர் நம்ம உலகத்தில் வாழ்கிறோம் பிரதர் அதில் ஒன்றும் தப்பு இல்லை பிரதர் அப்படி எங்கேயுமே வேதத்தில் ஒரு வசனத்தை காமிங்க நீங்கள் ஒரு வசனத்தை காமிங்க எங்கேயுமே உலகத்தோடு ஒத்து வாள் என்கிற ஒரு வசனமும் நம்மளுக்கு எழுதி கொடுக்கப்படவே இல்லை ஆமாம் உண்மை தானே இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் நீங்கள் ஏன் உங்கள் வாழ்க்கையில் அவிசுவாசம் வளர்ந்து கொண்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் ரசிக்கப்பட்டது உண்மை ஆண்ட ஒரு கருத்தை பிடிச்சு கொண்டதெல்லாம் உண்மை தான் ஆனால் ஏன் இன்றைக்கி இந்த பாதையில் நீங்களும் நானும் போய் கொடுக்கறதுக்கு ஒரு உண்டுன்னா நம்ம நம்ம வழியில் நம்ம போயிட்டுருக்கிறோம் நல்லா ஏன் வச்சுக்கொள்ளுங்கப்பா இதை கேட்குற ஒவ்வொரு அன்பான பிள்ளைகளுக்கும் நான் அன்பாக சொல்ல முடியும் அப்பா நீ கர்த்தர் காட்டுற வழியில் போறியா இல்லை உங்களுக்கு செமையாக இருக்கிற வழியில் போகிறீங்களா அவ்வளோதான் ஜபம் பண்ணுங்கள் ஆண்டவர் வசனத்தில் பேசுவார் உங்களோட பேசுவார் தனியாக நீங்கள் ஜபிக்கும்போது வசனத்தில் அந்த வழியில் போங்க அது கடினமாக இருந்தாலும் ஜீவனில் போய் விட்ரும் ஆமின் சொல்லலாமா என் அருமையான பிள்ளைகளே ஜான் சாப்டர் சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபோர் டு சிக்ஸ்டி சிக்ஸ் நான் படிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப வேடிக்கையான வந்து ஜான் சாப்டர் சிக்ஸ் குறித்து வச்சுக்கொள்ளுங்கள் இது எல்லாமே ஒரு ஃபோர்த் பாயிண்ட்டுக்கு தான் நான் சொல்கிறேன் சிக்ஸ்டி ஃபோர் ஏசு கிட்டத்தட்ட நானே ஜீவாப்போம் எல்லாம் இருக்கிறாரு இல்லைங்களா ஆறாவது அதிகாரத்தில் அந்த ஐந்து அப்பம் ரெண்டு மீன் அற்புதங்கள்லாம் பண்ணிவிட்டு அவர் வந்து நானே வானத்தில் இருந்து இறங்கி வந்த அப்பம்பா அப்படி இப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அவர் பயங்கரமான டீச்சிங்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அவரோட கூடையே வந்துக்கிட்டு இருந்தாங்க கேட்டுக்கிட்டு இருந்தாங்க திடீர்னு ஒரு குரூப்பு கும்பிட்டு போட்டுட்டு கிளம்பிடுச்சு எப்படி கிளம்பிடுச்சு கும்பிடு போட்டுட்டு அப்பா உங்கள் வழி ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அப்ப சாப்பிட்ற வரைக்கும் நல்லா இருந்துச்சு அந்த அற்புதம்லாம் நல்லா தான் இருந்துச்சு ஆனால் உங்களுடைய டீச்சிங்ஸு கொஞ்சம் சரியில்லாண்டவரை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செய்கிறாங்க சிக்ஸ்டி ஃபோர்த்து சிக்ஸ்டி சிக்ஸ் ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார் அவர் சொன்ன இதெல்லாம் விசுவாசியாதவர்கள் இன்னாரென்றும் தம்மை காட்டிக் கொடுப்பவன் இன்னார் என்றும் ஆதி முதலாய் இயேசு அறிந்திருந்தபடியால் அவர் பின்னோ ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இதன் நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றால் அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள் அப்பா சாதாரண வேடிக்கை பார்க்க வந்தவன் நீங்க சொல்லல சீஷ்யராகவே வந்தவங்கன்னு சொல்றது பன்னெண்டு அப்போஸ்தலர்களை தவிர மீதி நிறைய சீசர்களையும் ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டாரு நீங்கள் படிக்கலாம் லூக்கு பத்து பதினொன்றுலாம் எழுபது பேரெல்லாம் கொண்டு அனுப்புனதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா நிறைய பேர் ஏசு பின்னாடி இருந்தாங்க இந்த பன்னெண்டு பேரை மாத்திரம் தனியாக வச்சு ஒரு சில டீச்சிங்ஸ் கொடுத்தாரு ஆனால் சில பொதுவான டீச்சிங்ஸை கொடுக்கும்போது நிறைய பேர் இருக்கும்போதே அவர் கொடுத்துருக்குறாரு அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நானே ஜீவாப்போம் இதை சாப்பிட்டவன் தான் உயிர் பழப்பான் இப்படி இப்படி இன்னொன்னு அவன் பார்த்தா இதனடா சரியாக வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க விசுவாசிக்காமல் போயிட்டாங்க அப்படிங்கிறாரு இங்கே அதுதான் இந்த இடத்துல சொல்கிறாங்க எப்படி அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின் வாங்கி போனார்கள்னு போட்டிருக்கப்பா பேக் ஸ்லைடடு தே பிலீவ்டு அண்ட் தே ஸ்டாப்டு பிலீவ்டு அவ்வளோதான் நீ பிலீவ் பண்ணி அன்பிலீஃபில் இருந்தால் நீ அதே இடத்துல இருக்கிறேன்னு நினைக்காத ஆர் ஸ்லைடிங் பேக் ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்க யுவர் நாட் இன் த சேம் பொசிஷன் அப்பா யுவர் நாட் இன் தேம் பொசிஷன் நல்லா ஞாபகம் மற்ற ஏழு பதிமூணு என்ன சொல்லுது பரலோத்துக்கு போகிற ஜீவனுக்கு ஏதுவான வழி என்ன வழியா இடுக்கமான வழி அவர் ஒன்றும் நம்மளுக்கெல்லாம் பொய்யெல்லாம் சொல்லலை எங்கேயும் அப்பா என் வழி கொஞ்சம் இடுக்கமாக தான் இருக்கும் கொஞ்சம் ஃபேட்டு ஃபேட்டுக்கிட்டெல்லாம் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் ஃபேட்டெல்லாம் இருந்தால் வர முடியாது அவர் தான் சொல்லிட்டாரே உலகத்தில் உள்ள வழி பெரிய வழியாக இருக்கும் அது வேறு எங்கேயோ போய் விட்டுரும் ஆனால் ஜீவனுக்குள்ள வழி இதுக்கு நேரோ கேட்டு தான் அப்படிங்கிறாரு இங்கே மனசு இல்லை போயிடுறாங்க போயிடுறாங்க ஏன் நிறைய பேர் கிறிஸ்தவத்தை வச்சு வந்து பின்வாங்கி போகிறான் இதுதான் ரீசன் உலகத்தின் இருப்பு தான் அவங்க என்ன நினைக்கிறாங்க உலகத்தில் இருக்கும்போதே நம்மளுக்கு இவ்வளோ ஆசிர்வாதம் வந்தது என்ன சொல்கிறீங்க இப்போ இங்கே வந்துட்டோம் இப்போ அதோட கூடணுமா இல்லையா இல்லையா அப்படித்தான் நான் திராசு போட்டு பார்ப்பாங்கல்ல இன்றைக்கி தானே உலகம் போச்சு என்ன சொல்கிறீங்க ஏன்னா இங்கே வந்தால் ரொம்ப டஃப்பாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பின்வாங்க கொஞ்சம் தாகு பிடிக்க முடியலை இதுதான் மற்ற பதிமூணில் என்ன சொல்லுவாங்க அவர்கள் வேறு இல்லாததுனாலே அவங்க வேர் கொள்ள முடியாமல் போயிடுது வேறு இல்லாத நம்ம என்ன அருமையான பிள்ளைகளை கர்த்தர் பின்னாடி அவ்வளோ ஈஸியாக நடக்க முடியாது ஈஸியாக நடக்கணும்னா அவரை பார்த்து நடந்துக்கிட்டே போகணும் ஆறாஞ்சு இது நம்பலாமா வேணாமான்னா நீங்கள் நடக்கவே முடியாது நம்பு நம்புவதில் நடக்கிறதுக்குரிய பலனை அவர் கொடுப்பார் அவ்வளோதான் என்ன அருமையாக அனுப்பு அதை நீங்கள் என்ன அனுப்புகிறோம் ஐந்தாவது ரீசன் இதை சொல்லி நான் இன்றைக்கி முடிகிறேன் ஃபெயிலிங் டு பில்ட் தேர் ஃபெய்த் தங்களுடைய விசுவாசத்தை அதிகரிக்கும்படியாக அதை கட்டிக்கொள்ளும்படியாக அவங்க என்ன பண்ண மாட்றாங்க அதை தவற விட்டுவிட்ட ஒரு ஜனம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இன்றைக்கி நம்மளுக்கு வாழ்க்கையில் விசுவாசத்தில் வளரணும் இன்க்ரீஸ் இன் ஃபெய்த் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை அதிகரிக்க பண்ணணும்னு சீஷர்கள் கேட்கும்போது ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்கிறாரு கடுகுவதில் விசுவாசம் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அப்போ ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்குற ஒரு காரியம் என் வாழ்க்கையில் நான் ரட்சிக்கப்பட்டதுலேருந்து எனக்கு நடந்த சூழ்நிலைகளை சம்பவங்களை பார்க்குறேன் என்னை சுற்றி உள்ளவங்களுக்கு வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் பார்த்து ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா என் வாழ்க்கையில் நான் அந்த ஃபெய்ட்டை பில்டு பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவர் செய்த அற்புதங்கள் அவர் செய்த அதிசயங்கள் அவர் சொன்ன வாக்கு தத்துவங்கள் நிறைவேறது இது எல்லாத்துலேயுமே நான் என்ன பண்ண போகிறேன் நான் என் ஃபைத்தை பில்டு பண்ணும் இந்த ஜனங்கள் தே ஃபெயில்டு ஏன் அன்பிலீஃப் வருதுன்னா செய்யக்கூடாத ரெண்டு காரியங்களை செய்யக்கூடிய ரெண்டு காரியங்களை அவங்க செய்யாமல் விட்டுட்டாங்க ஒன்று தேவனுடைய வழியை அறிந்து கொள்ளாமல் போய்விட்டார்கள் இன்னொன்று தேவன் செய்த அற்புதங்கள் அடையாளங்கள் மூலமாக தங்களுடைய விசுவாசத்தை கொள்ளாமல் போயிட்டாங்க தேவசனத்தின் வசனத்தின் மூலமாக இது ரொம்ப பத்து வாதையாக ஆண்டவர் செஞ்சார் ஏக தேசத்தில் செஞ்சாரா இல்லையா செஞ்சாரா இல்லையா எவ்வளோ பெரிய அற்புதம் எல்லா பயலுக்கும் மழை அடிக்கிது இவனுக்கு மாத்திரம் நிழல் எல்லா இடத்துலையும் வெட்டுக்களை த வெட்டுக்களி எல்லாம் போகுது இவனுக்கு மாத்திரம் வரலை எவ்வளோப்பா இவங்க கோசான் பகுதியில் இவங்க இருந்ததாக வேதம் சொல்லுது எவ்வளவு அற்புதங்கள் ஒன்று ஒன்றே நினச்சி இட் இஸ் அன்இமேஜினபிள் இட் இஸ் இன்காம்ப்ரிஹென்சிபிள் ஆண்டவர் அவர் செய்தது இன்னொன்று அவங்களை எகிப்துலேருந்து ஆண்டவர் கொண்டு வந்து அவங்கள வழி நடத்திக்கிட்டு வந்துருக்கும்போது எத்தனை நீங்கள் சொல்லி பாருங்களேன் எத்தனை பேர் அந்த வயலில் வேலை செஞ்சு அவங்க சம்பாதிச்சாங்க சொல்லுங்களேன் யாராவது சம்பாரிச்சாங்களா அவங்களுடைய வாண்டரிங் டைம்ஸில் அவங்க அவங்க வனாந்தரத்தில் இது வரைக்கும் அவங்க எங்கேயாவது கூலி வேலைக்கு போய் சம்பாரிச்சிட்டு வந்தாங்களா எங்கேயாவது ட்ரெஸ் எடுக்க எங்கேயாவது போயிட்டு வந்தாங்களா ஏதாவது காம்ப்ளக்ஸுக்கு எங்கேயும் போயிட்டு வந்தாங்களா இங்கே கொஞ்சம் ஃப்ரீ சைல் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி எங்கேப்பா போனாங்க இன்னுமே பண்ணலப்பா தேவர் கம்ப்ளீட்லி டிபெண்ட் அப்பான் காடு இல்லைங்களா ஆண்டவர் எல்லாத்துலேயும் அவங்களுக்கு செருப்பு வளர்ந்துச்சுங்கிறாங்க செருப்பு தேயலங்கிறாங்க துணி வளர்ந்துச்சுங்கிறாங்க எவ்வளவு பெரிய அற்புதங்களை பார்த்த ஜனம் தெரியுமா அவங்க ஒன்றுமே நினைக்க மாட்டேறாம அவ்வளவு அற்புதங்களை அவங்களுக்கு ஆண்டவர் செஞ்சார் என்ன அநேக ஆபதி வனாந்தரம் வனாந்தரம் அப்படிங்கும்போது அவங்க அங்கங்கே டென்ட்டு போட்டு தங்கி எவ்வளோ மிருகங்கள் வந்திருக்கலாம் என்ன சொல்கிறீங்க என்னென்னமார் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா திடீர்னு காடை கேட்குறாங்க கொடுக்குறாரு என்ன சொல்கிறீங்க திடீர்னு சாப்பாடு கேட்குறோம் அதை ப்ரொவைட் பண்ணுறாரு அற்புதம் மேலே அற்புதம் 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 எல்லாத்துக்கும் மேலே செங்கடலை பிளந்து பார்வோன் சேனையில் ஒரு எடுத்தது பயங்கரமான ஒரு அற்புதம் ஒரு பெரிய அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியம் இது எல்லாத்தையுமே தே ஃபெயில்டு தே ஃபெயில் டு பில்டு அப்பான் தோஸ் ஒண்டர்ஃபுல் மிராக்கிள்ஸ் ஆஃப் காட் அந்த ஃபெய்த்து பிளாக்ஸ் அவங்க வாழ்க்கையில் இல்லாமல் போயிடுச்சு என் அருமையான பிள்ளைகளை நான் சொல்ல வரேன் கர்த்தர் ஒருத்தர் உங்கள் வாழ்க்கையில் செஞ்சாங்க அப்படின்னா அதை நம்பு உன் வாழ்க்கையில் செஞ்சாங்க அப்படின்னா ஃப்ளூக்கலெலாம் வராது லக்கு கிறிஸ்தவன் வாழ்க்கையில் இந்த லக்குங்கிறதும் வரக்கூடாது சில பேர் அப்பப்போ பேசும்போது தெரியாமல் சொல்லிடுறீங்க சில பேர் உடனே ரெக்ககனைஸ் பண்ணிடுறீங்க லக்கெல்லாம் உனக்குலாம் இல்லைப்பா உனக்கு லக்கு நீ அவ்வளவு அதிர்ஷ்டக்காரம் கிடையாது நல்லா எங்கேயா வச்சுக்கொள் நம்மளுக்கும் அதிர்ஷ்டத்துக்கும் சம்பந்தமே கிடையாது நம்மளாம் கிருபை பெற்ற ஜன்னம் வராமின் சொல்லிக்கலாமா அதிர்ஷ்டம்லாம் பக்கத்தில் கூட வர முடியாது ஞாபகம் வைத்து அது உலக வழிபாடுகளில் பிசாசு வைத்திருக்கிற கிருபைக்கு இன்னொரு பேர் வச்சுருக்கிற ஒரு இது அவன் ஒரு பொய்யான கிருபை அதுதான் அதிர்ஷ்டங்கிறான் இங்கே மச்சம் இருந்தால் அதிர்ஷ்டம் காலில் இந்த தொடையில் மச்சம் இருந்தால் அதிர்ஷ்டம் மூக்கில் மச்சம் இருந்தால் அதிர்ஷ்டம் சில இதெல்லாம் உலகம் நீங்களும் நான் கருத்தருடைய பிள்ளைப்பா இதை விட ஒரு பெரிய காரியம் நடக்குமாப்பா நடக்குமாப்பா நடக்காது நடக்காது அருமையான பிள்ளையை ஏமாந்து போயிட தே ஃபெயில்டு டு பில்ட் தேர் ஃபெய்த் இன்றைக்கி நீங்களும் நானும் இந்த தேவ வசனத்தை நம்ம பாடத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம் உங்கள் விசுவாசத்தை நீங்கள் வளர்க்குறதற்கு என்ன மாதிரி முயற்சி பண்ணுறீங்க என்ன முயற்சி பண்ணுறீங்க சொல்லுங்கள் ஒன்று ஒன்று சொல்லு நான் தான் சொல்லுவேன் எப்பயுமே ஞாபக சக்தி கம்மியாக பரவாயில்ல ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோ உன் வாழ்க்கையில் செஞ்சதை தினைக்கு அறிக்கை பண்ணு தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ இன்னும் இல்லை இப்படியெல்லாம் பண்ணிட்டீங்க வர ஓ எங்கள் சபையில் அந்த சகோதரிக்கு இப்படி பண்ணிங்க தேங்க்யூ ஜீசஸ் இதெல்லாம் விசுவாசத்தை பில்டு பண்ணுவோம் கண்டிப்பாக ஏன் வச்சுக்கோங்க வசனம் ஒன்று பேசுதான் உனக்கு பசக்குன்னு பிடிச்சி வச்சுக்கோ சட்டப்பாக்கில் போட்டு வச்சுக்கோ அப்படியே இருதயத்துக்குள்ளார போயிடணும் நம்பு உனக்கு நடக்கும் உனக்கு என்னப்பா சொன்னார் உனக்கு நடக்கும் வாழாக்காமல் தலையாக்குவார்னு சொன்னாரா நடக்கும் அதெல்லாம் நடக்காமல் போகவே போகாது நீ நடக்க முடியாம கூட அவர் நடத்தி விட்டுருவார் ராமேன் சொல்லலாமா நீங்க நடக்குவதற்கு முடியாத அளவுக்கு சோர்வுல இருந்தா கூட ஏழையா ஏய் உட்கார்ந்தா ஏ எங்களா பிளான் வேற ஏன் பிளான் வேற என்ன எடுத்துக்கொள்ளுமாண்டவர் எப்படித்தான பண்ணார் ஒன்னு ராஜாக்கள்ல இருபத்தோராது வருஷம் இருபத்தோராவது அதிகாரம் நினைக்கிறேன் இல்லைங்களா பத்தொம்போதாவது அதிகாரம் ஒன்று ராஜாக்கள் என்ன எடுத்துக்கொள்ளான்றவரை நான் மாத்திரம்தான் இருக்கிறேன் உனக்கு தெரியாது நீ சும்மா இருவர் மாத்திரம்தான் இருக்கிறாரா எப்படி ஆண்டவர் அவனை வெக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி திடப்படுத்தி அப்பத்தை கொடுத்து ஓடுறா நீ இன்னும் ஓட வேண்டிய ஓட்டம் ஜாஸ்தியாக இருக்குது என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறியாப்பா எப்படி ஆண்டவர் நம்மளை இப்போ நடத்தக்கூடிய தெய்வந்தம்மா நீ ஒன்று ஒன்றில் விசுவாசம் பண்ணுங்க உங்களை கொண்டு என்ன செய்யணுமோ அதை செய்யாமல் கடைசி மூச்சு போகாதியா ஞாபகம் வச்சுக்கொள்ளு ஞாபகம் வச்சுக்கொள்ளு அது முடியாது முடியாது நீ நினைக்கிறது நடக்கவே நடக்காது அவர் நினைக்கிறது தான் நடக்கும் போராடுறதை நிப்பாட்டி விட்ருங்க இன்றைக்கி ஆண்டவன் நம்மள்ட சொல்கிறாரு டெஸ்டிங் ஆட்டிடியூடு இது டெஸ்டிங் ஆட்டிடியூடு செய்ய முடியுமா செய்ய முடியாதா இதுதான் டெஸ்டிங் ஆட்டிடியூடு புரியுதுங்களா அன்கிரேட்ஃபுல் ஆட்டிடியூடு ஏன் இப்படி ஃபெய்த்தில் வரல ஒரு நன்றி இல்லாத ஒரு இருதயத்தோடு நம்ம வாழ்ந்துடுறோம் ஏன் நன்றி சொன்ன என்ன நன்றி சொன்னேன் என்னப்பா சாதாரண ஒருத்தவங்க வெள்ளைக்காரவங்க போய் ஆஃபீஸில் வேலை போய் எதுக்கெடுத்தாலும் தேங்க்யூங்கிறேன் ஏன்னா மேனர்ஸு அந்த மேனர்ஸ் ஏன் உங்களுக்கு ப்ரேயர் டைமில் வர மாட்டேங்குது ஒர்கிப் டைம்லலாம் வர மாட்டேங்குது வரணுமா இல்லையா அங்கே மேனர்ஸு வருஷத்துக்கு மூன்றரை பர்சன்ட்டு இன்சென்டிவ் கொடுக்குறான் அவங்களுக்கு அதுலேயும் உங்களை ஓரம் விடுறாங்க நிறையா நேரம் கருத்தர் காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறாரு என்ன சொல்கிறீங்கப்பா என்னப்பா நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க ஆ எல்லாத்துலேயும் இருந்து நம்மளை துணை செய்து நம்மளை நடத்திக்கிட்டு இருக்குது நன்றினா வாய் வர மாட்டேங்குது நாங்கள்லாம் சின்ன பிள்ளைந்து அப்படியே பழகிட்டோம் நாங்கள் இப்படியே வளர்ந்துட்டோம் நீ வளர்ந்த விதம் தப்பு ஒன்றை மாற்றிக்கொள் அன்பாக கேட்குறேன் நான் அன்னைக்கையோ பொய்யே சொல்லி பழகிட்டேன் அப்படியே பழகிடுறேன்னு சொல்ல முடியுமா இல்லை இல்லை அதே மாதிரி தான் அது வாய துறங்கப்பா வாய நல்லா ஒரு ஷாப் பண்ணுங்க சொந்த நீங்கள் வீட்டில் ஆரம்பிக்காமல் சபையில் செய்ய முடியாது நல்லா வச்சுக்கொடுங்க தனி அறையில் ஆடாமல் அம்பலத்தில் ஆடவே முடியாது தனி அறையில் ஆண்டவரோட உட்காந்து பாட்டு பாடு ஜவம் பண்ணு ஸ்தோத்திரம் பண்ணு பார்த்தாவது படி என்ன சொல்கிறீங்க நாங்களாம் அப்படி தான் வளர்ந்தோம்ப்பா தோத்திரமெலாம் எங்கள் வாழ்க்கையில் ஆவியானவர்லாம் போ அப்படியே பொத்துக்கிட்டு வாயை தரப்பா அப்படின்லாம் பிடுக்கல நான்லாம் சங்கீதம் நூற்றி முப்பத்தாறு இந்த கடைசி ஒரு ப சங்கீதத்தில் உள்ள ஒரு பத்து அதிகாரத்தை எடுத்து முழங்கால் படிக்கிட்டு போட்டு அப்படியே சும்மா படிச்சுக்கிட்டு இருப்போம் அப்படி தான் நாங்களாம் கற்றுக்கிட்டோம் அப்படி தான் நீங்களும் கற்றுக்கணும்னு நான் சொல்லவில்லை இப்படித்தான் வழங்க முடியாது எல்லாேருக்கும் அது ஆண்டவர் கிருப செய்வார் இன்றைக்கி நம்ம கிறிஸ்தவ ஜனங்கள் வெரி வெரி அன்கிரேட்ஃபுல் ஆண்டவர்கிட்ட ஒன்றுமே சொல்லணுங்க சொல்லணும் சொல்லணும் நீ சோத்திரம் பண்ண பண்ண கிருபை பொருகும் ஞாபகம் வைத்துக்கொள்ளு கிருப பெருகணுமாப்பா கொடுத்ததுக்கே ஒன்று ரிசல்ட்டாக காணா இன்னைக்கு இன்னும் வேணும்னா என்ன சொல்கிறீங்க ஆண்டவர் சொல்கிறார் இந்த ஜனங்கள் தே ஃபெயில்டு டு பில்டு தேர் ஃபெய்ட் திஸ் இஸ் அப்சல்யூட்லி நாட் ரைட்டு இன் காட்ஸ் ஐ சஸ்வ நல்லா ஞாபகம் எடுத்துக்கொள்ளுங்க என் அருமையான பிள்ளைகளை இன்றைக்கி நான் இதோட முடிகிறேன் இன்றைக்கி நம்ம ஐந்து காரியங்களை பார்த்தோம் இட்ஸ் எ வெரி குட் லெசனாக நம்ம எடுத்துக்கலாம் இன்னும் நிறையா இருக்கும் இன்னும் நல்லா தியானித்தோம்னா இன்னும் நிறையா காரியங்களை கர்த்தர் நம்மளுக்கு செய்வாராக என்ன அவர் செய்வார் ஆனால் இந்த ஐந்து காரியம் நம்ம வாழ்க்கையில் இல்லாமல் இருக்க பார்த்துக்குவோம் புரியுதுங்களா என்னென்ன பார்த்தோம் ஐந்து முதல்ல ராங் ஃபோக்கஸ் இல்லாமல் பார்த்துக்கலாம் அப்புறம் ராங் கன்ஃபஷன் இல்லாமல் பார்த்துக்கலாம் ராங் டெசிஷன் எடுக்காமல் பார்த்துக்கலாம் அடுத்து தேவனுடைய வழிகளை அறிந்து கொள்வதற்கு தவறாமல் இருக்க பார்த்துக்கணும் அடுத்து தேவன் எனக்கு செய்த காரியங்கள் என்னை சுற்றி உள்ள அவருடைய பிள்ளைகள் செய்த காரியங்கள் மூலமாக நான் விசுவாசத்தை நான் வளர்த்து கொள்வதற்கு தவறாமல் பார்த்துக்கொள்ளணும் இதை செய்யும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யுங்கயா இன்னொருத்த உங்களுக்கு செஞ்சதுக்கும் நீங்கள் சோத்திரம் பண்ணி பாருங்கள் நான் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் ஆண்டவர் செய்வார் ஆண்டவரே அந்த சகோதரனுக்கு அந்த சகோதரிக்கு கிருபம் பண்ணீங்களே தேங்க்யூ அப்பா தட் இஸ் காட் விட் பி க்ளோரிஃபைடு அப்பா உங்கள் வாழ்க்கையில் விசுவாசம் அப்படி வளரும் அவனுக்கு செஞ்சது உன்ன பற்றியா உனக்கு அதை விட அதிகமாக செய்வேன் அல்லே லோயா நம்ம ஆண்டவர் பெரியவரப்பா என் அன்பு பிள்ளையா இன்னைக்கு நான் உங்களுக்கு அன்பாக சொல்ல முடியும் ஒருவேளை அநேக காரியங்களை நீங்கள் கொண்டு ஒரு சில காரியங்களை நீங்கள் விசுவாசத்தோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து விசுவாசியுங்கள் நீங்கள் விசுவாசிக்கிறவர் இந்த அண்ட சராசரங்களையும் படைத்தவர் ஞாபகம் அவரால் செய்யக்கூடாதது ஒன்றுமே இல்லை ஆண்டவர் உங்களுக்கு மேன்மையான நன்மையான இவுகளை கொடுத்து பெரிய காரியங்களை செய்து ஆசிர்வதிப்பார் ஆமேன் ஆமேன் ஆமேன்